ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னைக்கிளி சமையல். நாம் இன்றைக்கி ரவா தோசை வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. ரவா தோசையிலேயே பிளைன் ரவா தோசை, ஆனியன் ரவா தோசை ரெண்டும் பார்ப்போம். ஈஸி தாங்க, வீட்டில் நம்ம ஹோட்டலுக்கு போக வேண்டியதில் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ரவா ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கப் ரவை, இதை வறுக்கிறது எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேங்க. இப்போ முக்கால் கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான். இது அரிசி மாவு முக்கால் கப்பு, இது கோதுமை மாவுங்க. இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலை மாவு இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் வந்து சேர்க்கறதுக்கு மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து அது க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, இது கொத்தமல்லி தழை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனு, பச்சை மிளகாய் வந்து 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ரவையோட இந்த அரிசி மாவு 1/4 கப் சேர்த்துடலாம். கோதுமை மாவு 1.5 ஸ்பூனு, கடலை மாவுங்க, கடலை மாவு 1 ஸ்பூனு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரா, பெப்பர் எல்லாத்தையும், நீங்கள் பச்சை மிளகாய் பெப்பர் எல்லாம் வேண்டாம், குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாதுன்னா நீங்கள் விட்டுறலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வாட்டர் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க. நம்ம இது மிக்ஸ் பண்ணும்போதே இதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நம்ம இதில் வாட்டர் சேர்த்துட்டு பாருங்கள், வாட்டர் சேர்த்துருக்கேன். வாட்டர் சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வாட்டர் சேர்த்து நான் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், தண்ணியாக கரைச்சிருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும், ஏன்னா மறுபடியும் திக்காகும். திக்கானால் மறுபடியும் நம்ம தண்ணி தேவைப்பட்டால் மறுபடியும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கை விட்டு நான் கட்டி இல்லாமல் கரைச்சிருக்குங்க. இந்த அளவுக்கு கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இது 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதுக்கு சட்னி தயார் பண்ணிடலாம். இது 10 நிமிஷம் ஊறுட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி தோசை ஊற்றலான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம கரைச்சி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு இல்லைங்களா? பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. எவ்வளோ தண்ணியாக கரைச்சி வச்சோம் பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் தாங்க தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நம்ம 2 தோசை ஊற்று ஊற்று அது அடியே மாவு வந்து செட்டில் ஆகிட்டே இருக்குங்க, கெட்டியாகிட்டே இருக்கும். அப்போ நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணும். நல்லா இப்படி கலக்கிட்டு ஊற்றணும். இப்போ நான் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ போதும் பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் எப்பவுமே ரவா தோசைக்கு. இப்போ நம்ம ஊற்றலாங்க. இப்போ பாருங்கள், கல் நல்லா நான் தோசை கல் ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நான் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ரவா மாவை இந்த மாதிரி ஊற்றணும். நம்ம அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கரண்டி இதெல்லாம் நம்ம ஹோல் இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடணுங்க. இது நல்லா வேகட்டும், ஸ்டவ் வந்து ஹைலியே இருக்கணும். நம்ம இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். பாருங்க எப்படி ஓட்டாட்டே வந்திருக்கு. மூடக்கூடாதுங்க, மூடி போட்டால் நமத்த மாதிரி ஆயிரும், மொறுமொறுன்னு வராது. அதனால் திறந்தே இருக்கட்டும், திறந்தே நல்லா ஹையில் வச்சு நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுப்போம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ரவா தோசை தயாராகிடுச்சு மொறுமொறுன்னு. ஹோட்டலில் வந்து கல் பெருசாக வச்சு ஊற்றுவாங்க, நம்ம அடுப்பு ஸ்டவுக்கு தகுந்த கல் தான் நம்ம இங்கே வீட்டில் யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், சூப்பரான ஹோல்களாக எப்படி ஹோட்டல் மாதிரியே சூப்பரான ரவா தோசை தயாராகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நான் ஒரு ஆனியன் ரவா தோசை ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. வெங்காயத்தை வந்து மாவில் போடாமல் நம்ம இப்படி லைட்டாக வந்து கல்லில் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவை அது மேலே ஊற்றணுங்க. எப்பவுமே மாவு வந்து நல்லா இப்படி கலக்கிட்டு ஒவ்வொரு தோசையாக ஊற்றும் போது ரவா தோசைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். அப்படியே ஊற்றுனீங்கன்னா கெட்டியாக வருங்க, ஒரு லேசாக வராது. இப்போது நல்லா வேகட்டும், கொஞ்சம் ஆயில் விட்டுடலாம். நம்ம ஹோட்டலில் செய்யறது வீட்லேயே அழகாக செய்யலாங்க, ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஈஸியானது தான். வீட்டில் இருக்கிற நம்ம மாவு வச்சு அழகாக செய்யலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் ரவா தோசையும் நல்லா வந்து வெந்துருச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகணும். நம்ம
ரோஸ்ட் ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம் பாருங்க. சூப்பரான ஆனியன் ரவா தோசை, சாதா ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ என்னோட அன்னக்கிளி சமையல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே அன்னக்கிளி சமையல்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்களா பெல் பட்டன் வரும், அந்த பெல்லு கிளிக் பண்ணிங்களா மேலே கோவில் மணி மாதிரி வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் டெய்லி வீடியோ போடுறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.